டெய்லி ஆஃபீஸ் வரைக்கே போர் அடிக்குதுடா. ஒரு நிமிஷம். ஹலோ, சொல்லிக்கிறேன்டா. என்னடா உனக்கு அவசரம்? பேரு குன்றம். அவங்க வெய், நான் கூப்பிடுறேன். மது, இன்னைக்கு ஈவினிங் பார்ட்டிக்கு போறோம்ல, என்ன பிளான்? என்ன பார்ட்டி? எந்த பார்ட்டியா? சுதா வீட்டுக்கு பர்த்டே பார்ட்டி இன்வைட் பண்ணிருந்தால, மறந்துட்டியா? அதுக்கான வரலடி, நல்லா இன்ட்ரெஸ்ட் இல்ல. டேங்க, ஒழுங்கா வாடா. அங்க வந்து நான் என்னடி பண்ண போறேன்? ஏய், அவ பழைய ஆபீஸ் மேட்ஸ் எல்லாம் இன்வைட் பண்ணிருக்காளாம். அவ பழைய ஆபீஸ்ல ஃபுல்லாவே गर्ल्स தான், தெரியும்ல? தெரியும். அதுக்கு என்ன போ? யாருக்கு தெரியும்? மேபி அங்க ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் கூட செட் ஆகலாம். அதான் நமக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லடி. இப்போதானே தெரியுது நீ இன்னும் சிங்கிளாவே இருக்கேன்னு. गर्ल्स மேல கொஞ்சமாவது இன்ட்ரெஸ்ட் காட்டுற. இன்ட்ரெஸ்ட் இல்லாமலாம் இல்லை, தென் நான் சிங்கிளாக இருக்கிறதுக்கு அதுவும் ரீசன் இல்லை. வேற என்ன? ஐ லைக் யூ. ஐ லைக் யூ டூ. இல்லை, ஆக்சுவலாக நான் அப்படி மீன் பண்ணல. ஐ லவ் யூ. சரி, என்னாச்சு? சைலண்டாக இருக்க. ஆமா, கோபம் தான். எந்த பொண்ணுக்கு தான் இவ்வளவு நாள் ஃப்ரெண்டா பழகின ஒரு பையன் திடீர்னு லவ்னு வந்ததுன்னா கோவம் வராதா? சாரி சாரி. என்னோட ஃபியூச்சர் பிளான், ஹோப் எல்லாமே நீ அழிச்சிட்டேன். அதுக்கெல்லாமே சாரி சொன்னா சரியா போச்சா? என்னோட ஃபியூச்சர்ல என் குழந்தைங்க கிட்ட அம்மாவும் அப்பாவும் எப்படிலாம் லவ் பண்ணாங்க தெரியுமான்னு கதை கதையா சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். அம்மா அப்பா கிட்ட எப்படி போய் லவ் சொன்னாங்க தெரியுமா? அதுக்கு அப்பா எப்படிலாம் ரியாக்ட் பண்ணாரு தெரியுமா? அப்படின்னு இந்த உலகத்தில் யாருமே கேட்காத பியூரான லவ் ஸ்டோரி சொல்லணும்னு நினச்சேன். அதான் இனிமேல் நடக்காதே, எல்லாமே உன்னால தான். எனக்கு புரியல. ஆமாம், என் குழந்தைகிட்ட அப்பா எப்படிலாம் லவ் சொன்னாருன்னு உன்புறாட்டு தானே பாடணும். இனிமேல் என்னை பற்றி உங்ககிட்ட ஸ்பெஷலாக சொல்கிறதுக்கு என்ன இருக்கு? புராணத்தை தாண்டி எவன் உங்க பேசுறான்?